ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன் சமையல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சூரியகுமாரின் இந்தியன் டெஸ்ட் ஸ்குவாட். ஸோ டோட்டலாகவே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறைய விஷயங்கள் வந்துட்டு டெஸ்ட் ஸ்குவாடில் மாற்றங்கள் நடக்கப்பட போகுது. ஸோ எப்போது அப்படின்னா டிசம்பரில் ஐசிசியோட பேனல் மெம்பர் புதுசாக ஒருத்தர் வந்து இணைகிறாரு. ஸோ இன்னுமே வந்துட்டு ஐசிசியில் ஒரு மெம்பர் ஷார்ட்டில் தான் செலெக்ஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. ஸோ டிசம்பரில் தான் வந்துட்டு அந்த மெம்பர் இணைகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டான டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியன் டீமுக்கும் டிசம்பர் எண்டில் தான் அடுத்த டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. அது வரைக்கும் அவங்களுக்கு டெஸ்ட்டே கிடையாது. ஸோ அதிலிருந்து தான் அடுத்த டபிள்யூடிசியோட சைக்கிளுக்கான அந்த ஒரு சீரியஸும் வந்து வேறு லெவலில் வந்துட்டு ஃபயர் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு புது ஸ்குவாடை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ வந்து வெஸ்ட் இண்டீஸ் டூரில் சீனியர் பிளேயர்ஸுக்கு ரெஸ்ட்னு சொல்லிட்டு உமேஷ் யாதவ் அதுக்கப்புறம் புஜாரா ரெண்டு பேர்த்தி ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது கன்ஃபார்ம். ஸோ உமேஷ் யாதவோட இடத்துல வந்துட்டு இன்னும் யார் வரா அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லலை. பட் புஜாராவோட இடத்துல எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வாலை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத அஃபீஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம், சூரியகுமார் யாதவையும் டெஸ்ட் ஸ்குவாடுக்குள்ளே ஒரு பிரைமரி பிளேயராக கொண்டு வரதுக்கான பிளான் இருக்குது. ஏன்னா ரிஷப் பண்ட்டோட கம்பேக் அண்ட் ரிட்டன்ஷன் எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து டவுட்டில் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ரிஷப் பண்ட்டோட இடத்துல வந்து கேஎஸ் பரத் அப்படிங்கிறவரை வச்சு ஆடினாங்க. பட் அது எஃபெக்டிவாகவே கிடையாது. அவரோட விக்கெட் கீப்பிங்கும் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. பேட்டிங் ரொம்பவே வந்துட்டு லோவாக தான் இருந்தது. ஸோ அதனால் அந்த இடத்துல அட்டாக்கிங் ஆடுறதுக்கு ஒரு பிளேயர் வேணும். ஸோ அதனால் வந்துட்டு சூரியகுமார் யாதவை ரிஷப் பண்ட்டோட இடத்துல வந்துட்டு வைக்க போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறது வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ ரிஷப் பண்ட் இருந்தார் அப்படின்னா அவரே விக்கெட் கீப்பிங்கும் பண்ணிடுவார், ப்ளஸ் அந்த அட்டாக்கிங் பேட்டிங்கும் வரும். சூரியகுமார் யாதவை எந்த இடத்துல வச்சு அவங்க விளாட போகிறாங்க, ஸோ அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பரை வந்துட்டு யார் சூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ரிட்டன்ஷன் அப்படிங்கிறத வந்துட்டு டெஸ்ட் ஸ்குவாட்டில் கொண்டு வரும்போது கேஎல் ராகுல் அந்த கன்சல்டேஷனுக்குள்ளே வந்தால் ஸோ அவர் தான் வந்துட்டு கண்டிப்பாக விக்கெட் கீப்பராக இருப்பார். இஷான் கிஷானா உள்ளே வந்து கொண்டு வந்து ட்ரை பண்ணுறதுக்கான ஐடியாலஜியும் இருக்குது. பட் அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரில. பட் ஆனால் சூரியகுமார் யாதவை கண்டிப்பாக டெஸ்ட் ஸ்குவாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான பிளான்ஸ் இப்போ இருக்குது அப்படிங்கிறத டோட்டலாக பிசிசிஐயோட சோர்சஸில் சொல்லியிருக்கிறாங்க. சூரியகுமார் யாதவ் T20 நல்லா வந்துட்டு ஒரு ப்ரூவ் பண்ண மாதிரி இப்போ அவரையும் இங்கே வந்துட்டு அட்டாக்கிங் தான் ஆட சொல்கிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக அவருக்கு வந்து செட்டான ஒரு ரோல் தான். ஸோ அதை வந்து இங்கே எந்த லெவலில் அவர் வந்து ப்ரூவ் பண்ணுவார் அப்படிங்கிறத வந்து டிசம்பரில் தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி வர மேட்சஸில் கண்டிப்பாக அவரோட ஃபார்மை வந்து ரீட்டைன் பண்ணி வச்சாதான் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அவரோட உள்ளே வர முடியும். ஸோ ரிஷப் பண்ட்டோட ஃபார்ம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் டவுனில் இருந்தால் தான் இந்த ஒரு விஷயமும் வந்து நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சூரியகுமார் யாதவ் ஜஸ்ட் நம்ம ஒரு பேட்ஸ்மனாக ஆர்டினரி பேட்ஸ்மனாக யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.